வேதத்தை எடுத்துக்கொள்ளும். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம், அதனுடைய 26, 27, 28 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 12:26 முதல் 28 வரை உள்ள வசனங்கள். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமாயிருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்றார்கள் என்கிறார்கள். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை, இனி தாமதிப்பதில்லை. அடுத்த வார்த்தை, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல்லு. யார்கிட்ட சொல்ல? சிலர் இதெல்லாம் வர்றதுக்கு இன்னும் டைம் ஆகும், தாமதம் ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்க கிட்ட கூப்பிட்டு சொல்லு. கடந்த நாளிலே இன்னொரு செய்தி ஆல்ரெடி ரெடியா இருந்துச்சு. என்ன செய்தி? இந்த மாத வாக்குத்த செய்தி. ஓகே, இந்த மாத கடைசி வெள்ளிக்கிழமையில வாக்குத்த செய்தியினுடைய ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கும் போது அதுல பல விதங்கள்ல செய்திகளை கிருபையினால கொடுக்கிறார். இப்ப அதை எல்லாமே ஆல்ரெடி எழுதி வச்சிருவேன். அப்ப அந்த செய்தி கொடுக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன். ஆனா கடந்த 2 நாளுக்கும் புதன்கிழமை ஆண்டவர் இந்த வார்த்தையை ரேமாவாக கொடுத்தார். தாமதிக்குதே அப்படின்னு இருக்கிறவங்கள்ட்ட போய் இதை சொல்லு. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று மீண்டும் மீண்டும் கர்த்தராகிய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமென். தேவன் ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். பாருங்க, உறுதிப்படுத்துகிறார். இனி டைம் ஆகும், இனியும் டைம் ஆகும். நடக்கணும்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கணும், இதுக்கு முன்னாடி இது கிடைத்திருக்கணும், இதுக்கு முன்னாடி இது வாய்க்கப்பட்டிருக்கணும். இல்லை, இனியும் எத்தனை காலம்னு தெரியல. அப்படி சொல்றவங்கள்ட்ட அவர்களுக்கு சொல்லு. எதை நாம் தாமதம் என்கிறோம்? இதை நான் பல முறை இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தாலும் இன்று தேவையானதுனால, இன்று இதுவே செய்தியானதுனால இதை என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. நாம் நினைத்த காரியம் நினைத்த நாளில் நடக்காமல் போகும்போது அதை நாம் தாமதம் என்கிறோம். நாம் நினைத்த காரியம் நினைத்த நாளில் நடக்காமல் போகும்போது அதையே நாம் தாமதம் என்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 2 பேதுரு 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 3வது அதிகாரத்தின் 9வது வசனம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இருக்க மாட்டாராம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறார்கள். வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் ஒரு கூட்டத்தார் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, தாமதம் ஆகுதுன்னு நினைக்கல, அவர் தாமதிக்கிறார் நினைக்கிறாங்க. அவர் செஞ்சு முடியலன்னு இல்லை, இந்த கூட்டத்தை குறித்து சொல்ல வேண்டுமானால் இவர்களுக்கு அவர் மேல சந்தேகம் கிடையாது, ஆனா அவர் இன்னும் செய்யல, அதுதான் வருத்தம். தாமதிக்கிறார், அவர் செய்து எனக்கு நடக்கலைன்னா அவர் மேல நம்பிக்கையற்ற தன்மை அது. இப்பொழுது அவர் மேல நம்பிக்கை இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கடல் கொந்தளிக்கிறது. கொந்தளிக்க ஆரம்பிக்கும் போது இயேசு அந்த காற்றையும் கடலையும் அதட்டி இருப்பார். ஆனால் அவர்கள் கவலைப்பட வேண்டி வந்திருக்காது. அவர்கள் ஆண்டவரிடத்தில் சில வார்த்தைகளை கேட்டார்களே, அது கேட்க வேண்டி வந்திருக்காது. கடல் கொந்தளிக்குது, காற்றும் பலமா வீசுது, போட்டு மூழ்கிற தருவாய் வரும்போது அவரை எழுப்புறாங்க. எழுப்பி கேட்கிறாங்க, உமக்கு கவலையே இல்லையா?
உங்களுக்கு கவலையே கிடையாதா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இது காற்று திடீர்னு மெதுவாக அடிக்க ஆரம்பிக்குது, அலை கொஞ்சம் கொஞ்சமாக எழும்ப ஆரம்பிக்குது. அப்போவே நீங்கள் நான் ஒரி பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கணுமே. இப்போ போட்டு மூழ்க போகுது, உங்களுக்கு கவலையே இல்லையா? இதுதான் தாமதிக்கிறார். அவர் தாமதிக்கிறார், அவர் எழும்பிட்டார்னா, அவர் கிரியை செய்ய தொடங்கிட்டார்னா எல்லாம் அதது பாட்டுக்கு நடக்கும். ஆனால் அவர் தாமதிக்கிறார், அவர் தாமதிக்கிறார். இப்படி சிலர் எண்ணுகிறார்களாம். ஆமென். நான் இந்த வார்த்தையை தியானித்த போது நான் சொன்ன ஆண்டவர், சிலர் இல்லை எல்லாரும் அப்படிதான். ஆமென். அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட கூட்டம் கொஞ்சமா இருந்ததுனால சிலர், இன்னைக்கு பார்த்தா சிலர் இல்லை. ஹல்லேலூயா. நாம் இந்த சிலர்ல ஒரு ஆளா இருக்கிறோமா? இல்லை, தன் சரீரம் செத்ததை எண்ணாமல், சாராளின் கற்பம் செத்ததை எண்ணாமல், வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தின அந்த ஒருவனாய் இருக்கிறோமா? ஆமே. நம்ம யாரா இருக்கிறோம்? ஆமே. நம்ம கேட்டா என்ன கேட்டா, பல நேரத்தில் இந்த சிலர்ல, இந்த சிலர்ல ஒரு ஆளா இருக்கிறோம். இப்படி வார்த்தைகளை கேட்கும் போது அந்த ஒருவனாய் மாறுகிறோம். வீட்டுக்கு போனதும் அந்த சிலர்ல ஒருவரா இருக்கிறோம். அதான் எங்க அப்பா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒன்று நாய்க்குட்டியாரு, அந்த கதை தெரியும்ல உங்களுக்கு. ஒரு தகப்பன் ஒரு பையன்கிட்ட, ஏய் இந்த என் நண்பர் ஒருத்தர் ஒரு நாய்க்குட்டி வச்சிருக்கிறாரு, நீ போய் நாய்க்குட்டியை வாங்கிட்டு வான் சொல்லிட்டு இவன் அனுப்பிவிடுறார். இவன் போறான், போயிட்டு வாங்கிட்டு வரும்போது ஆண்டு வயலில் கொஞ்சம் பேர் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இவன் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த கூடையை அதில் வச்சுட்டு விளையாடிட்டு வரான். கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க, இதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதுக்குள்ளே இருந்து நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு ஒரு சின்ன பன்னிக்குட்டியை உள்ளே வச்சுட்டாங்க. இவனுக்கு தெரியாது. இவன் திருப்பி விளையாடி முடிச்சு கூடை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போனதும் திறந்து பார்த்தா உள்ளே என்ன இருக்குது? பன்னிக்குட்டி இருக்குது. தகப்பன் கூப்பிடே, உண்டு நான் என்ன வாங்கிட்டு வர சொன்ன, நாய்க்குட்டியில் வாங்கிட்டு வர சொன்ன, உள்ளே என்ன இருக்குது, பன்னிக்குட்டி, நீ போய் கொண்டு கொடுன்னு சொல்லிட்டு. இவன் என்னடா அது வைக்கும்போது கரெக்டாக தான், திருப்பி போகிறான். திருப்பி போகும்போது அதே போல் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இவன் வச்சுட்டு விளையாடும் போது அந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி இந்த பன்னிக்குட்டி எடுத்து நாய்க்குட்டியை உள்ளே வச்சு அனுப்பி கொடுக்குறாங்க. இவன் அங்கே போய் அந்த ஆள்கிட்ட, என்னங்க நாய்க்குட்டியை வாங்கிட்டு வர சொன்ன, தந்து விட சொன்ன, நீங்கள் பன்னிக்குட்டியை தந்துருக்குறீங்க, பன்னிக்குட்டியை தந்துருக்குற, திறந்து பார்த்தா உள்ளே என்ன இருக்குது, திருப்பி நாய்க்குட்டி இருக்குது. அவர் இவனை திட்டி திரும்ப அனுப்பி கொடுக்குறார். போகிற வழியில் திருப்பியும் விளையாடிட்டு இருக்கிறாங்க. வச்சுட்டு விளையாட போனான். விளையாட போகும்போது அந்த பசங்க திருப்பி என்ன பண்ணாங்க, பன்னிக்குட்டியை வச்சு நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு அங்கே போய் பார்த்த தகப்பன் திறந்து பார்த்தா என்ன இருக்குது, பன்னிக்குட்டி இருக்கு. இவனுக்கு கோபம் தாங்க முடியல, ஒரு கம்பு எடுத்துட்டு, ஒன்று நீ பன்னிக்குட்டியாரு, கடைசி வர அவன் மிஸ்டேக்கை உணரல. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாச லைன்லேயும் அப்படிதான் இருக்கும். இங்க வந்து வார்த்தையை கேட்கும்போது நம்ம ஒருவனா இருக்கிறோம். அந்த விசுவாசத்தில் வல்லவனான ஒருவனா இருக்கிறோம். வீட்டில் போனதும் சிலர் இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்டவங்கள்ட்ட தான் பேசுகிறார். அப்படிப்பட்டவங்கள்ட்ட சொல்லதை விட ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுகிறார். ஆமே. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறார்கள், ஆனால் பைபிள் சொல்லுது, கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இருக்க மாட்டாராம். தாமதிக்கிறார் என்று அல்ல, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுறார். நீதான் அப்படி நினைக்கிறேன்னு சொல்றார். அவர் கரெக்டா இருக்கிறாரா? இனி யாராவது உங்க வாழ்க்கையில, நான் செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியர் பண்ணிட்டு போனா கரெக்டா இருக்கும் நம்புறேன். ஏன்பா டிலே ஆகுதுன்னு கேட்டா சொல்லுங்க, நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க. பதில் கிடைச்சிட்டா? யாராவது உன் வாழ்க்கையில் இது ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்குதே, யார் சொன்னா? ஆமா, நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க. இப்படி சொல்ற தைரியம் வேணும்னா நாம் அப்படி நீ நினைக்க கூடாது. ஆமா, இன்னைக்கு உள்ள செய்தியில் ரொம்ப வராதுன்னு நல்லாவே தெரியும்.
ஆனால் நான் ஃபஸ்ட்டு நிறைய ஆமீன்லாம் சொல்லிட்டு தான் வந்து நிற்கிறேன். நான் அப்படி நினைக்கக்கூடாது. அதனால தான் நான் அப்படி நினச்சிட்டேன்னா இன்னொருத்தங்க நான் நினைக்கிறதா, அதே நான் ஒரு காரியத்தை நினச்சி வருத்தப்படும் போது நான் நினைக்கிறத இன்னொருத்தங்க வந்து சொல்லும்போது, சிலர் பார்த்துருக்கீங்களா இந்த துக்க வீட்டிலலாம் பார்த்துருக்கீங்களா, நல்லா அழுது முடிச்சிருப்பாங்க, முடித்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வந்து அப்படியே இருப்பு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்து ஒருத்தங்க வருவாங்க திருப்பி மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு வந்து அதே திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி இவங்க நான். அதனால தான் எங்கள் அப்பா இறந்து அடுத்த ஒரு ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாளைக்கெல்லாம் ஃபோனில் யார்கிட்டையும் ரொம்ப பேசவே இல்லை. திருப்பி அவங்கள்ட்ட ஃபஸ்ட்லேருந்தே எடுப்பாங்க, அவங்க பழைய கதையிலேருந்தே வருவாங்க. திருப்பி ஆள வைக்கணும், எப்படியாவது கம்பல் பண்ணியாவது நம்மளை. நாம் ஐயோ என் வாழ்க்கையில் டிலே ஆகுதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது அதே போல் ஒருத்தங்க வந்து, ஆமாம் ஏன் போ உன் லைஃப்பில் டிலே ஆகுதுன்னு கேட்டால், அது எனக்கு குத்தம், அது எனக்கு நிந்தையாக மாறும். இல்லை, என் ஆண்டவர் வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இருக்க மாட்டார் என்று நான் நம்புவேன், ஆனால் நான் விசுவாசிப்பேன். ஆனால் என்னிடத்துல ஒருத்தங்க வந்து ஏன்பா உன் லைஃப்ல டிலே ஆகுதுன்னு கேட்டா நான் சொல்லுவேன், அப்படி நீங்க நினைக்கிறீங்க, நான் நினைக்க மாட்டேன். காரணம் சொன்னவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது தடைபடா. இந்த வார்த்தையை பாடுங்க. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீர் செய்ய நினைத்தது வாயை திறந்து பாடணும், அது அறிக்கை. நல்ல கவனம், அதாவது நம்பிக்கை, உள்ள ஒரு நம்பிக்கை வந்துட்டாலே அது நம்ம வாயில வந்துடணும். ஆமா, அதனால தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் தருவது. ஹல்லேலூயா. பாட்டுனா மறக்காது இல்லை, பாட்டுனா பாட்டா பாடுற வசனங்கள்லாம் மறக்காது. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுறாங்க, எல்லாரும் அப்படி இல்லை. சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமா இராமல், அதே ஒன்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அவர் தாமதிக்கலையா? அப்போ தாமதம் என்று நினைக்கிறத நாம தாமதமா பார்க்க கூடாதா? அதை தேவனுடைய பொறுமையா பார்க்கணும். யார் விஷயத்துல தேவன் பொறுமையா இருப்பார்? கரெக்ட். லூக்கா 18, லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையா இருக்கிறது யார் விஷயத்துல தெரியுமா? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் யார் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய காரியத்துல அவர் நீடிய பொறுமையா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் நீடிய பொறுமையாவே இருந்துட்டு இருப்பார்ல, நீடிய பொறுமையா இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பாரோ. அடுத்த வசனம், சீக்கிரத்திலே சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தைகளை, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்ய, சீக்கிரத்திலே. ஹல்லேலூயா. அப்போ இனி டிலேன்னு சொல்றவங்கள்ட்ட சொல்லுங்க ரெண்டு வார்த்தை. முதல்ல யார் அது உங்கள், நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க, செய்வேன்னு சொன்னத சீக்கிரத்துல செய்வார். ஹல்லேலூயா ஆமென். சொல்லுங்க, செய்வேன் என்று சொன்னதை சீக்கிரத்துல செய்வார்.
ஹல்லேலூயா. கர்த்தர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் செய்வேன் என்று சொன்னதை சீக்கிரத்தில் சீக்கிரமாய் செய்வார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த தாமதம் என்று நாம் எண்ணும் போது நமக்குள்ளே எழும்புகிற மூன்று கேள்விகள் உண்டு. ஐயோ டிலே ஆகுது டிலே ஆகுது நினைக்கும் போது நமக்குள்ள எழும்புகிற மூன்று கேள்விகள். முதல் கேள்வி ஏன், இரண்டாவது கேள்வி எப்பொழுது, மூன்றாவது கேள்வி எப்படி. இது எப்படி 75 வயசுல ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். வயசு இப்ப 86 ஆகுது, 11 வருஷம் ஆகுது. அதே வசனம் திரும்ப கர்த்தர் நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் சொல்லும் போது ஆபிரகாம் கேட்கிறான், என்ன தருவீர், என்ன தருவீர், என்ன 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 கிடைக்கும், ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு என்ன தருவே, தரமாட்டேன்னு நீங்க இந்த வார்த்தையை என்னை கேட்க விடாதீங்க. திரும்ப திரும்ப என்னை கேட்க வைக்கிறதுனாலதான் நானும் நம்பிட்டே இருக்கிறேன். அடி எனக்கு என்ன தருவீர், நீங்க என்ன நம்ப பண்ணாம இருந்தாலாவது ஓகே இதுதான் தேவ சித்தம் சொல்லிட்டு நான் சும்மா இருந்துருவேன். ஓகே நான் கேட்டேன் எனக்கு கிடைக்கல, ஓகே எத்தனை பேர் இல்லாம இருக்கிறாங்க நானும் எப்படி இருந்துட்டு போறேன். ஆனா நீங்க திரும்ப திரும்ப என்ன கூப்பிட்டு இல்லாண்டவரே இல்ல. அதுவும் 15:1 வாசிங்க, ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் கர்த்தருடைய வார்த்தை தரிசனத்திலே உண்டாகுது. நல்ல கவனமா கேளுங்க, வாக்குத்தத்தம் உடையவனை வார்த்தை துரத்திட்டே இருக்கும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தம் உடையவனை அவன் நினைச்சிட்டு இருந்தான்ல அந்த வார்த்தை வரும், அந்த வார்த்தை அவனை துரத்திட்டே இருக்கும், திரும்ப திரும்ப கேட்க வச்சுட்டே இருப்பார். நடக்குதோ நடக்கலையோ அது ரெண்டாவது. நல்ல கவனமா கேளுங்க, இயேசுவின் இதுவரை நடந்துச்சா அது எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் உங்களுக்கான வார்த்தைய திரும்ப 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 கேட்க வைத்து கொண்டிருப்பது உண்மையானால் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவன் நினைச்சு சொல்லல, வார்த்தை அவனுக்கு தரிசனத்தில் உண்டாக்குது. இப்ப கேட்கிறான், என்ன தரு, ஏன் ஆண்டவரே இது நான் கேட்டேன், ஆண்டவரே ஏன் என்ன திரும்ப திரும்ப நம்ப பண்றீங்க, திரும்ப திரும்ப நம்ப பண்றீங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருடமும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம், ஆனால் நிறைவேறும் காலம் வந்தபோது ஏமாற்றம் இல்லை, அது ஒரு பெரிய மாற்றம். ஆமென், ஆமென். லாசரு மரித்தான், 4வது நாள் கழித்து இயேசு வருகிறார். இயேசு வந்திருக்கிறார், போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று மரியாள் காதில் செய்தி விழுந்ததும் மரியாள் எழுந்து ஓடுகிறாள். அவள் எழுந்து ஓடினதும் அங்கிருந்து அவ வீட்டில் ஆறுதல் சொல்ல வந்தவங்க எல்லாம், ஏ எங்க ஓடுறான்னு தெரியல, பைத்தியம் பிடிச்சிட்டோம்ல சொல்லல. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவ கல்லறை இடத்துல போய் அழ போறா. இப்படி சொல்லுறாங்கன்னா நேற்று அவன் என்னதான் பண்ணிருக்கிறா, கல்லறை இடத்துல ஓடி இருக்கிறா. முந்தானத்து என்னதான் பண்ணிருக்கிறா, கல்லறை இடத்துல ஓடி இருக்கிறா. அதுக்கு முந்தின நாள் என்னதான் பண்ணிருக்கிறா, அவ 3 நாள் பண்ணதை பார்த்தவங்க 4வது நாள் பண்ணதை பார்த்து சொல்றாங்க, இவன் என்ன பண்றா, கல்லறை இடத்துல ஓடி போய் அழப்போறா. எல்லாருடைய பார்வையில மரியாளுடைய கண்ணீர் எதுவா இருந்துச்சு தெரியுமா, இல்லையே என்று அழுதுட்டு இருக்கிறா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஐயோ லாசரு போயிட்டானே நினைச்சு அழுதுட்டு இருக்கிறா நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால ஆறுதல் சொல்ல வந்தாங்க. ஆனா அவ அழுதது லாசரு மரித்ததை குறித்து மாத்திரமல்ல, இயேசு வருவார் என்ற நம்பிக்கையில போறா, நம்பிக்கையில போறா. நம்பிக்கையில போய் அவர் அங்க இல்ல, அழுறா, ஏமாற்றத்தோடு திரும்புறா. அடுத்த நாள் நம்பிக்கையோடு போறா, அழுறா, வெறுமையா திரும்புறா. 3வது நாள் நம்பிக்கையோடு போறா, அழுதா, வெறுமையா திரும்பினா. 4வது நாள் இயேசு வந்தார்,
மார்த்தாள பார்த்தது எங்க கல்லறைன்னு கேட்கல, மரியாள கூட்டிட்டு வான்னு சொன்னார், மரியாள கூட்டிட்டு வான்னு சொன்னார். ஏங்க இங்க தேவன் பட்சபாதம் காட்டுறாரா? இல்ல, பட்சபாதம் காட்டவில்லை. காரணம், இங்க தேவன் எதை காண்பிக்கிறார் என்றால், நீ என்னை தேடினது உண்டானா? ஹல்லேலூயா. இந்த மூணு நாள் மாதிரி உன்னுடைய நாலாவது நாள் இருக்க போறது கிடையாது. இந்த மூன்று நாள் மாதிரி உன்னுடைய நாலாவது நாள் இருக்க போறது கிடையாது. நீ போ, நீ என்னை தேடினது மூணு நாள் மரியாள் தேடி போறா, அவர் வருவார். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்தெடுத்தவளுக்கு நம்பிக்கை, வருவார். அவர் உட்கார்ந்து அவ வேற ஒன்னும் செய்ய மாட்டா, அவர் சொல்றதை கேட்டு வாழ்ந்துட்டு இருந்தவா, அவளுக்கு தெரியும், வருவார். இந்த கண்ணீரை மாற்றுவார், இந்த கண்ணீரை களிப்பாக்குவார். ஆமே, மூணு நாள் ஓடி போனவன் நாலாவது நாள் உட்கார்ந்துட்டா. ஆண்டவர் சொன்னார், வர சொல்லு, வர சொல்லு. ஏசு, இங்க பாத்தீங்களா நீங்க, அந்த வார்த்தை துரத்துறத பாத்தீங்களா? உட்கார விடாது. இன்னைக்கு எல்லாம் சர்ச்சுக்கு போண்டா சொல்லிட்டு வீட்டுல உட்கார்ந்து இருப்பீங்க, உட்கார விட மாட்டா, தூக்கி கொண்டு வந்து உட்கார வைப்பாருங்க. இதை நீ கேளுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. என்ன தருவீர்? எனக்கு எப்போ கிடைக்கும்? ஏன் ஆண்டவர் இதே கேட்க பண்றீங்க ஆண்டவரே? ஆமென். ஆண்டவர் சொல்றார், ஆமென், நான் தருவேன். என்னுடைய பொறுமை இது. பொறுமையா இருக்கிறார், பொறுமையா இருக்கிறார். எப்பொழுது தாவீது கேட்கிறான், நான் எப்பொழுது உங்க சந்நிதியில வந்து நிற்பேன், என்ன கிடைக்கும், ஏன், எப்பொழுது, இது எப்படி? சாராள் சொல்றாங்க, எனக்கு இன்பம் உண்டாகுமோ? அவரால் செய்யக்கூடுமோன்னு சந்தேகப்படலை. அவர் செய்ய வல்லவர் என்பதை அபிமேலேக்கு வீட்டில் நடந்ததை பார்த்துட்டாங்க ரெண்டு பேரும். இல்லை, இனி எல்லா வாழ்க்கையிலையும் அவங்க பார்க்குறாங்க. பட் அவங்களுடைய கேள்வி என்னன்னா, அப்படி எனக்கு செய்வாரா? ஏசு அற்புதர் சொன்ன இந்த சிலருடைய ஏசு அற்புதர்னா கண்டிப்பாக நம்புவாங்க. இவர்கள் நம்பிக்கையற்றவர்கள் அல்ல, இவர்கள் நம்புவாங்க. ஆனால் உனக்கு செய்வார்னா எனக்கு இனியா? அதுதான் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நல்ல புரிஞ்சுக்கோங்க, வாக்கு தத்தம் கொடுத்து வாழ்க்கையில் டிலே ஆகிறது போல ஃபீல் பண்ணும் போது ஒரு காரியம் அங்கே உறுதிப்படுகிறது. என்ன? நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். வாழ்க்கையில் ஒன்று நடக்கிறதுனால மட்டும் இல்லை நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. உன் வாழ்க்கையில் ஒன்று தாமதமாகும் போதும் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்பதை இதன் மூலமாய் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் சொல்ல வருகிற பிரதானமான காரியத்தில் முதல் காரியம், ஏன் தேவன் தாமதம் பண்ணுகிறார், அல்லது ஏன் இந்த விஷயத்தில் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். இன்னைக்கு எல்லாருடைய கேள்வி, ஆண்டவரால் செய்யக்கூடுமே, ஒரே நாளில பிரசவிக்க பண்ண அவரால் உண்டாகட்டும் என்றாருங்க. அதாவது ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமியை உருவாக்கும்படிக்கு ஆண்டவர் ஒரு டைம் போட்டார். அவர் போட்ட டைம் 7 நாட்கள். இல்லை, ஒரு வீடை கட்டுறதுக்கு ஒரு டைம் போடுவோம்ல, இத்தனை மாசத்துல கட்டணும், சொல்றி சொல்லி நாட்கள் தான் தாண்டோம். என்னங்க போன மாசத்துல முடியும்னு சொன்னீங்க? முடியும்னு சொன்னேன், மழை வந்துட்டு, ரெண்டு பேருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிட்டு முடிக்க முடியாது. அப்போ எந்த ஒரு வேலையாகட்டும், எந்த ஒரு காரியமாகட்டும், ஒரு டைம் போடுவோம். ஒரு டைம் போட்டு அதுக்குள்ள முடிக்க பார்ப்போம். தேவன் பார்த்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. ஓகே, எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும்படிக்கு ஆண்டவர் ஒரு டைம் செட் பண்றார். அதுதான் 7 நாட்கள். 7 நாளில் எப்படியாவது முடிச்சிடணும். அவர் செய்கிற காரியம் கொஞ்ச நஞ்சம் இல்லை. இந்த பூமியில் அவன் இத்தனை வருஷம் வாழ்ந்தோம், நாம் எவ்வளோ தான் அந்த பூமியில் பார்த்துருக்குறோம், எவ்வளோ தான் பார்த்துருக்குறோம், 100ல் 1, 1000ல் 1, 1,000,000ல் 1, 1,000,000,000 இல்லை, ஒரு எல்லையை மட்டும்தான் பார்த்துட்ருக்குறோம். அதுவும் மொத்தமாக பார்க்கல, ஃபுல்லாக பார்க்கல. கன்னியாகுமரி நாகர்கோவிலேருந்துட்டே கன்னியாகுமரி பீச்சை பார்க்காம எத்தனை பேர் இருக்கிறோம்? பார்க்கல. எப்போவாவது எங்கேயாவது
ஜூக்கு மியூஸ் இப்படி எங்கேயே போனா ஏதாவது ஒன்று ரெண்டு மிருகத்தை பார்ப்போம். இன்னும் கண்டுபிடிக்க கூடாத மிருகங்கள்லாம் இருக்கு, டெய்லி வரும். அரிய வகை, அரிய வகை. சில நேரத்தில் நம்மளை கண்ணாடியில் பார்த்தாலும் அரிய வகை. நம்ம ஆதார் கார்டு ஃபோட்டோலாம் பார்த்தா, சார் நான் தான் சார் நம்புங்க சார். இது எல்லாத்தையும் படைக்கணும், வெளிச்சத்தை உண்டாக்கும். நட்சத்திரங்கள் அதன் தொகை, அதன் தொகை என்ன? நட்சத்திரத்தை எண்ணி இருக்கிறீங்களா? என்னென்ன உங்களுக்கு தெரியும்? என்ன ஆரம்பிப்போம், திரும்ப திரும்ப எண்ணிட்டு இருப்போம். ஏன்னா எங்க ஆரம்பிச்சோன்னு, நம்ம ஆரம்பிக்கும் போது இதுதான் கடைசி நினைச்சு எண்ணிட்டு வந்து பார்த்தா அதுக்கு அடுத்து பத்து இருக்கும். திரும்ப திரும்ப எண்ணுவோமே தவிர எண்ணி முடிக்க முடியாது. இவைகள் அனைத்தையும் படைக்க தேவன் போட்ட டைம் ஏழு நாட்கள். ஆமே. ஆனா அவர் ஆறுல முடிச்சிட்டார், ஒன்னு மீதி ரெஸ்ட் எடுக்கிறார். இவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவர். அவரால் செய்யக்கூடாதது என்று ஒன்றும் கிடையாது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பெரியவரை ஆராதிக்கிறேன் சொல்றவங்க முழு பலத்தோடு. இவர்தான் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் கப்பலின் பின்னணியத்திலிருந்து தலையணைய வைத்து. ஏன் அவர் பொறுமையா இருக்கிறார், அல்லது ஏன் தாமதமாகிறது, தாமதிக்கிறார்? ஒரு மூன்று முக்கியமான காரியங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது சங்கீதம் 65:9 வாசிக்கல, வாசிக்க கேட்கலாம். 65:9, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர், அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி, இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்க, அவைகளுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர், விளைவிக்கிறீர். அப்ப தேவன் என்ன செய்கிறார்? என்ன சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி என்னை திருத்துகிறார். அவர் பொறுமையா இருந்து என்ன செய்கிறார் என்றால் திருத்துகிறார். இப்படி நீர் அதை திருத்தி, திருத்தி சரி பண்ணி தானியத்தை விளைவிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல், மற்ற ஆரம்பத்தில் இருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே இயேசுவோடு கூடவே இருந்தவர்கள். அதன் பிற்பாடு புறஜாதிகளுக்கு என்ற அப்போஸ்தலனாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தமஸ்குவுக்கு போகிற வழியிலே கர்த்தரால் சந்திக்கப்பட்டவன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். மற்ற எல்லாரை கொண்டு செய்ததை விடவும் இன்னும் அதிகமான காரியங்களை இந்த பவுலை கொண்டு செய்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. தூண்களாய் எண்ணப்பட்ட பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்களை கொண்டு கர்த்தர் செய்தார் அதே காரியம். அது எல்லாவற்றை விட அதிகமாக பவுலை கொண்டு கர்த்தர் அதிகம் செய்தார். எனவே தான் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகம் பிரயாசப்பட்டேன் சொல்றார். ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. அப்படி என்றால் மற்ற எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கிருபை அது அவர்களை எந்த அளவுக்கு செயல்பட வைத்ததோ அதை விட அதிகமான கிருபையை பெற்று மற்ற எல்லாரை விட அதிகமாய் செயல்பட்டவன் யோவான் ஒரு சுவிசேஷத்தை எழுதுகிறார், மூன்று நிருபங்களை எழுதுகிறார், ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுகிறார், பேதுரு ரெண்டு நிருபங்களை எழுதுகிறார். ஆமேன். மீதி எல்லாரும் ஆமேன். இயேசுவின் சகோதரர்களாய் இந்த பூமியில பிறந்த யூதா, யாக்கோபு இவர்கள் ஒவ்வொரு நிருபங்களை எழுதுகிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் 13+ எபிரேயருக்கு எழுதின நிருபம், 14 நிருபங்களை, 27 புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டில், அதில் பாதிக்கு மேல கர்த்தர் இந்த பவுலை பயன்படுத்தி எழுதினதை பார்க்க முடியும். ஆனால் இவைகளை அவர் செய்யும் போது, செய்வதற்கு முன்னே இந்த பவுலுடைய ஆரம்பம் என்னன்னு பார்த்தா, தீமோத்தேயுக்கு எழுதும் போது அதை சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 1:15-16 வசனங்களை வாசியுங்கள். 14 வாசியுங்கள். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை
உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது அவர்களில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாங்கும் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். தேவன் ஒரு காரியத்தை செய்கிறது அல்லது ஒரு காரியத்தை முன்குறிக்கிறது என்பது தற்செயலாய் அல்ல. புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் நியமிக்கப்பட்டவன், தெரிந்தெடுக்கப்பட்டவன் இந்த பவுல். இவன் மூலமாய் இன்னும் அநேக ரட்சிப்புகள் வர வேண்டி இருக்கிறது. ஆனால் பவுலினுடைய ஆரம்ப ஓட்டமோ தேவ சித்தத்துக்கு அப்படியே மாறானது. தேவ சித்தத்துக்கு எதிராய் ஓடுகிறவன் வாழ்க்கையில் வாக்கு தத்துவம் இருந்தாலும் அவனை திருத்தாமல் அவர் நிறைவேற்ற மாட்டார். வெயிட் பண்றார், நீடிய பொறுமையா இருக்கிறார். இவன் மாறுவான், இவன் வருவான், இவன் வருவான். இவன் பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிக்கணும். வாக்குத்தத்தம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் செல்லும் வழியை அவர் திருத்தி வாக்குத்தத்தத்தை என்னில் நிறைவேற்றுகிறார். தாயின் கருவில் இருக்கும் போதே கலாத்தியர் 1:15 பவுல் சொல்லுகிறார், நான் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்தார். என்னை பிரித்தெடுத்து நான் தாயின் வயிற்றில் இருந்தது முதல். அவன் பவுலே, இன்று உன் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த மகிமையான காரியங்கள் எல்லாம் எப்பொழுது உன்மேல் விழுந்தது? நான் தாயின் வயிற்றில் இருந்தது முதல். எப்பொழுது நடக்க ஆரம்பித்தது? என்னை அவர் திருத்தினதற்கு பிறகு. எனக்கு தேவன் சொன்ன வார்த்தை என்பது என் அவயவங்கள் எழுதப்படும் அதே வேளையிலே எனக்கான ரேமா, எனக்கான வாக்கு தத்துவமும் அதற்கு கூடவே எழுதப்பட்டிருக்கிறது. இது என்னுடைய விசுவாசம். ஹல்லேலூயா. அழிந்து போகிற இந்த அவயவங்களே புத்தகத்தில் எழுதி வைக்கிறார்னா, அழியாத வார்த்தை, எனக்கான வார்த்தை என் பேச்சில் அவர் எழுதி வச்சிருக்கிறார். இந்த அழைப்பு என்பது தமஸ்குக்கு போற வழியில தற்செயலாய் நடந்தது கிடையாது. இந்த வாக்கு தத்துவம் ஏற்கனவே என் மேல இருந்ததுனாலதான் நான் இன்றும் ஜீவனோடு இருக்கிறேன். இல்லைன்னா ஏரோது அடிச்சது போல இல்ல. ஸ்தேவான் கொலை செய்ய காரணமா இருந்தவன் பவுல், யாக்கோபு கொலை செய்ய காரணமா இருந்தவன் ஏரோது. ரெண்டு பேரையும் ஆண்டவர் ட்ரீட் பண்ண விதத்தை பாத்தீங்களா? ஏரோது அடித்தார், அவன் புழு புழுத்து செத்தான். பவுல திருத்தினார். ஹல்லேலூயா. அடி விழுந்துச்சு, அவன் குதிரையிலிருந்து என்ன விழுந்து செஞ்சான். ஆனா அந்த அடி என்பது அழிப்பதற்கான அடி அல்ல, திருத்துவதற்கான அடி. இன்னைக்கு வாழ்க்கையில சிக்ஷை இருக்கிறது, வாழ்க்கையில தேவ சிக்ஷை இருந்தும் நான் இன்னும் ஜீவனோடு இருக்கிறேன்னா, உனக்கு தேவன் தருகிற சிக்ஷை என்பது உன்னை அழிப்பதற்கான சிக்ஷை அல்ல, திருத்துவதற்கான சிக்ஷை. ஏன் இதை செய்கிறார் தெரியுமா? உன் மேல வாக்கு தத்துவம் இருக்கிறது. இப்படி நீர் அதை திருத்தி, அவனை திருத்துறதுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? அவர் இரக்கத்தை காட்டுறார். அவர் காட்டுற இரக்கம் தான் என்ன தெரியுமா? அவருடைய பொறுமை. ஆமே. என் வாழ்க்கையில பொறுமையா இருக்கிறது அவர் எனக்கு பாராட்டுகிற இரக்கம். அதான் சொல்றார், அந்த நீடிய பொறுமையை காண்பிக்கும்படிக்கு நான் இரக்கம் பெற்றேன். ஆண்டவர் எப்படி கொண்டு வரார் பாத்தீங்களா? வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததியே, வாக்குத்தத்த சந்ததியே, உன் வாழ்க்கையில தேவன் நீடிய பொறுமையா இருக்கிறாரா? ஆமா. ஆண்டவரே என்ன பனிஷ் பண்றீங்களா ஆண்டவரே? இல்லப்பா, உனக்கு இரக்கத்தை தந்துட்டே இருக்கிறேன், இரக்கத்தை. இன்னொரு வசனம் சொல்லும்போது உங்களுக்கு நல்லா புரியும். எரேமியா 18 எரேமியாவை ஒரு குயவன் வீட்டுக்கு கர்த்தர் அனுப்புகிறார். அந்த குயவன் வனைந்து கொண்டிருக்கிறதை காண்பித்து கொடுக்கிறார். அவன் வனைந்து கொண்டிருக்கும் போது 4 குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று.
அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி உயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ, இப்படி ஆண்டவர் சொல்றாரு. சொல்லிவிட்டு கீழே சொல்லுகிறார், பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு மனம் திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அடுத்த வார்த்தையை பாருங்கள், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறது உண்டு, அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்வார்களானால். அதாவது வாக்கு தத்தத்தை பெற்றவர்கள் அவருடைய சத்தத்தை கேளாமல் அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால், நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன, நன்மையை செய்யாத செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். நாம எப்படி பாடுவோம், மனம் மாற மாந்தர் நீர் அல்ல, அது எல்லாருக்கும் அல்ல. ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு கட்டுவேன், நாட்டுவேன், இப்படி நான் உனக்கு சொன்ன பிறகு நீ என் பார்வைக்கு பொல்லாப்பானது செஞ்சு என் சத்தத்தை கேளாமல் போனால் நான் உனக்கு செய்வேன், அருள் செய்வேன் சொன்னேன் பாத்தியா, அதை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இனி நல்ல கவனிங்க. அப்போ என் மேல அவர் பாராட்டுற இரக்கத்தை நான் சொல்ல வருகிறேன். இந்த குயவன் கையில கெட்டு போச்சே, அந்த குயவன் கையில இருந்து இன்னும் கீழே விடல. ஆமா, என்னை என் வாழ்க்கையில இப்போ அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதை விட அவருடைய ஃபோக்கஸ் எதன் மேல இருக்குன்னா, என்னை திருத்துறதுல, என்னை திருத்துறதுல. ஏன், அவர் செய்வேன் என்று சொன்ன காரியத்தை செய்யணும், மனம் மாறக்கூடாது. இதற்காக நாம ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்கன்னு பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம எடுத்து வணைகிறார். குயவன் வணைகிற மண்ணை பார்த்துருக்கிறீங்களா, முதலாவது அது மிதிப்படும், முதல்ல மிதி, அப்புறமா கையில் எடுத்து தடவெல்லாம் கிடையாது, பிசைறது, அப்புறமா திரிகையில வைத்து அது சுத்துறத பார்த்துட்டு இருந்தாலே நமக்கு தலைவலிக்கும். அப்போ சுத்துற அதுக்கு இல்லை, சிலர் ராட்டில் இப்படி சுத்த விடுவாங்க பார்த்துறீங்களா, திருவிழாலெல்லாம் கீழே இருந்து இப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தாலே, பானையை மண்ணு பானையை வணைகிறத கொஞ்ச நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருங்க, அது கறங்கிறத பார்த்து நமக்கு கண்ணெல்லாம் நம்ம கண்ணை சேர்ந்து கறங்கிட்டு இருக்கோம். அப்போ அதில் வச்சு கறக்கப்படுகிற மண்ணினுடைய நிலைமை இதுதான் திருத்துகிற ப்ராசஸ். மல்கியா 3:3, அவர் உட்கார்ந்து புடமிட்டு கொண்டிருப்பார். என் வாழ்க்கையில தேவன் எனக்கு பாராட்டுகிற இரக்கம் என்ன தெரியுமா, என்னுடைய காரியத்துல அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். என எனக்கு செய்வேன் என்று சொன்ன விஷயத்துல அவர் மனம் மாற விரும்பவில்லை. அதற்காக என்ன செய்கிறார், என்னை திருத்துகிறார். திருத்தி தான் தருவார். ஆமென். திருந்துனா கிடைக்கும், திருத்தி தருவார். சொல்லுங்க, திருத்துவார் திருப்தியாக்குவார், திருத்துவார். அப்போ உன் விஷயத்துல ஏன் நீடிய பொறுமையா இருக்கிறாருன்னா, அது அவருடைய இறக்கம், அவர் என்னை திருத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வசனம் என்னை ரொம்ப தொட்ட வசனங்கள்ல ஒன்று, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்ய கூடாதோ. ஆண்டவர் கேட்கிறார், எஸ் ஆர் நோ, பதில் நம்முடையது. நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா, நான் உன்னை திருத்தக்கூடாதான்னு கேட்கிறார். ஆமே, நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா. இந்த குயவன் செய்தது போல, ஹல்லேலூயா. பல நேரத்தில் எலியாவை மாதிரி போதும் ஆண்டவரை, எடுத்துக்கோங்க ஆண்டவர், என்ன ஆண்டவர், யோனாவை மாதிரி என்னை விட்டுருங்க ஆண்டவரேன்னு சொல்கிறோம், எலியாவை மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம், யோனாவை மாதிரி என்னை விட்டுருங்க ஆண்டவரேன்னு சொல்கிறோம், மோசையை மாதிரி வேற யாரையாவது, வேற யார்ட்டையும், என்னையே ஆண்டவரை
டார்ச்சர் பண்றீங்களே வேற யார்ட்டையும். இப்படி ஆண்டவரை நம்மை விட்டு அகற்ற விரக்தியில என்னெல்லாமோ சொல்ற ஆண்டவர் சொல்றார், இந்த குயவன் செஞ்சது மாதிரி நான் உனக்கு செய்யக்கூடாதா? ஆண்டவர் கேட்கிற, நான் உன்னை திருத்தலாமா கூடாதா? ஆமே, திருத்துங்க ஆண்டவரே. நம்ம திருப்தியாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், திருத்த ஜெபம் பண்றது கிடையாது. வாக்குத்தத்தத்தை பிடிச்சு நிறைவேற்று நிறைவேற்று நிறைவேற்றோன்னு ஜெபம் பண்றோம். அவர் நிறைவேற்றுவார், அவர் உண்மை உள்ளவர். ஆனா எப்படி விளைய செய்கிறாராம்? திருத்தி, திருத்தாம திருப்தியாக மாட்டார், திருப்தியாக மாட்டார். ஆமென். எழுதுறவங்க எழுதுக்கோங்க, திருந்தாம திருப்தியாக முடியாது. மனசுல எழுதிக்கோங்க எல்லாரும், திருந்தாம திருப்தியாக முடியாது. நம்மளை திருத்துறதுக்காகவே அவர் பொறுமையா இருக்கிறார். திருத்திட்டார்னு வைங்களேன், 99 வயசு கிழவன்ட்ட கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன, நீ எனக்கு முன்பாக நடந்து. யார்கிட்ட சொல்றாரு? 99 வயசு தாத்தாட்ட. அவருக்கே சரீரம். அப்ப தேவனுடைய எதிர்பார்ப்பு பாத்தீங்களா? வாக்கு தத்தம் ரெடியா இருக்கு. அவர்கிட்ட சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து உன்னை நான் திருத்திட்டு இருக்கிறேன், உன்னை நான் திருத்திட்டு இருக்கிறேன். திரும்ப கட்டு போய் திரும்ப வணங்குறது என்பது ஃபர்ஸ்ட்ல இருந்து. அப்போ இந்த டிலேக்கு காரணம் யாரு? இந்த தாமதத்துக்கு காரணம் யாரு? நாம தான். ஆனா அந்நேரத்தில் அவர் பொறுமையா இருக்கிறார். அவருடைய டைம் போகுது இல்ல. ஒரு குயவன் பானை பாத்திரத்தை எடுத்து வணையும் போது சரியா அது முடிகிற நேரத்தில் அது கெட்டு போயிட்டுன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து. அப்ப இதுல யாருக்கு நேரம் போகுது தெரியுமா? அந்த குயவனுடைய நேரம் தான் போயிட்டு இருக்கு. சும்மா வெட்டியா இருக்கிற மண்பானைக்கு என்னங்க நேரம் போகுது? நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஐயோ நாள் போகுது. ஆமா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க இந்த நாள்? சும்மா இருந்துட்டு இருந்தேன். நாம சும்மா இருந்து நம்ம நாட்களை போக்கல, நாம சும்மா இருந்து அவருடைய டைம் எடுத்துட்டு இருக்கிறோம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அவருடைய டைம் எடுத்துட்டு இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவாங்க. ஆனா இஸ்ரவேலர்கள் வெளியே வரும்போது 430 வருஷம். The 30 years மோசே உருவாக்க எடுத்த டைம். மோசே நோ 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 சொல்ல சொல்ல இங்க டிலே ஆகுது. ஆண்டவர் கடைசியில் என்ன வந்துச்சா? கோபம் வந்துச்சு. ஆனாலும் அவர் பொறுமையா இருந்துட்டு, பொறுமையா இருந்துட்டு இல்ல வருது. ஆனாலும் அனாதி ஸ்நேகத்தால் தூக்கி போடலாம் வருது. ஆனால் அனாதி ஸ்நேகத்தால் உன்னை நேசிச்சிட்டேன்ப்பா, உன்னை நான் ஸ்நேகிச்சிட்டேன். எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவே? கொஞ்சம் அதை இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த பானை கெட்டு போனதும் அப்படி தூக்கி போடலாம் வருது. அந்த பரம குயவன் களிமண்ணாகி நம்ம கையில் எடுத்து வச்சிரு, எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இங்க டிலேக்கு காரணம் வணங்குற குயவன் அல்ல, கெட்டு போன பாத்திரம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, என் வாழ்க்கையில் தாமதத்துக்கு காரணம் நீங்க இல்லை நான்? அப்படி சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து இதே வார்த்தையை சொல்லுங்க, என் வாழ்க்கையில் தாமதத்துக்கு காரணம் நீங்க இல்லப்பா, நான் தான் ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம லைஃப்ல ஆண்டவரை மட்டும் எவ்விதத்திலும் பிளேம் பண்ணிடவே கூடாது. ஏன்னா அவரை மாதிரி நல்லவர், பொறுமையா இருக்கிறார். பாத்தீங்களா, அவருடைய டைம் போகுது.
அதனதின் காலத்தில் அவர் செய்வார். ஆனா என்னுடைய புத்தியினோ, என்னுடைய மீறுதல் கொஞ்சம் டைம் ஆகுது. அவர் பொறுமையா இருக்கிறார். அவருடைய ப்ரோக்ராம்ல டைமிங்னா கரெக்டா இருக்கும். ஆண்டவருடைய டைமிங்ல நீங்க பாத்தீங்கன்னா சொல்றாங்க, நீங்க போங்க, அதுல ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும் கரெக்டா. அடுத்து பஸ்கா இரவு ஆயத்தம் ஆக்குறது, நீங்க போங்க, ஒருத்தன் தண்ணி எடுத்துட்டு போவோம். அந்த நேரத்தில் அவன் தண்ணி எடுக்கலன்னா என்ன டைமிங் பாருங்க. அவன் எந்த வீட்டுக்குள்ள போறானோ அந்த வீட்டுக்குள்ள நீங்க போங்க. என்ன டைமிங் அனுப்புறார் பாருங்க. இப்படி எல்லாத்தையும் அதினதின் காலத்தில் செய்தவர் உயிர்த்தெழுந்து பிதாவை விசிட் பண்ணணும். ஆனா இங்க இருந்து மரியாள் அழுதுட்டு இருந்தா அவர் வெயிட் பண்றார், வெயிட் பண்றார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல அவர் நீடிய பொறுமையா இருப்பார், வெயிட் பண்றார். என்ன ஆண்டவருடைய அன்பை நினைச்சா பிரசங்கம்லாம் ஓடாது. ஆண்டவர் வார்த்தையை தந்து பர்சனல் அதை மெடிடேட் பண்ணி அதை தியானிச்சு இந்த பிரசங்கமாக எடுத்து எழுதும் போதெல்லாம் சில டைம்லாம் ஒரு லைனில் அப்படியே நின்றுட்டு இருந்து அழுதுட்டு இருப்பேன். ஏன்னா தேவன் அவ்வளவு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அவர் தாமதிக்கிறார். இல்லை, தாமதிக்கிறார் என்று சிலர் என்றாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லு. இது குயவனுடைய கையினால் வந்ததல்ல, கெட்டு போனதுனால. ஆனால் அவர் பொறுமையா இருக்கிறாரா, இரக்கம் காட்டுறாரா, திரும்ப திரும்ப இன்னும் விடாம சமூகத்தில் வச்சிருக்கிறார். அவர் செய்வார். அவர் என்னை திருத்தாம என்னை திருப்தியாக்க மாட்டார், திருத்தாம திருப்தியாகும் தேவன். அவர் அவருடைய நியாயம் என்று ஒன்று இருக்கிறது, கர்த்தருடைய நியாயம், கர்த்தருடைய நீதி. நீதியை விட்டு அவர் எதுவுமே செய்ய மாட்டார். ஆமென். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப என்னை திருத்தாம, என்னை திருத்தாம, ஆமென், திருத்துகிறார். என்னை திருத்துறதுக்காக அவர் டைம் எடுக்கிறார். அவர் டைம் எடுக்கல, நான் டைம் எடுக்கிறேன். அவர் திருத்துறதுக்காக டைம் எடுக்கல, நான் திருந்துறதுக்காக டைம் எடுக்கிறேன். ஆனாலும் இன்னும் என் மேல பொறுமையா இருக்கிறார்னா, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கைகளை உயர்த்தி, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தேவன் மனம் மாறாதிருக்க செய்வேன் என்று சொன்ன காரியத்தை செய்வதிலிருந்து அவர் மனம் மாறாதிருக்க நாம் சரி செய்யப்பட வேண்டியது அவசியம். வாக்குத்தத்தை எல்லாருக்கும் சேர்த்தான் சொல்லுகிறார். சர்ச்சுக்கு வர வைத்து பொதுவாக தான் வார்த்தையை ஆண்டவர் பேச வைக்கிறார். ஒவ்வொருத்தரையா தனித்தனியா கூப்பிட்டு காதுல சொல்லல, எல்லாருக்கும் தான் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட யாவருக்கும் என்று பொதுவாய் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கானானுக்குள்ளே கானானை தருவேன் என்று எகிப்திலிருந்து யோசுவா காலேபுக்கு மட்டும் சொல்லல, அத்தனை பேருக்கும் பொதுவாய் தான் சொல்லப்பட்டது. ஆனா சுதந்திரிக்கிறதுல தான் இருக்கு. திருந்தினவங்க சுதந்திரிச்சாங்க, திருந்தினவங்க திருத்தப்பட்டவர்கள் சுதந்திரித்தார்கள். தேவன் செய்வேன் என்று சொன்ன காரியத்திலிருந்து மனம் மாறாதிருக்க நானும் நீங்களும் சரி செய்யப்பட வேண்டியது அவசியம். நேரம் போகிறதுனால அடுத்த ரெண்டு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். ஏன் அவர் பொறுமையா இருக்கிறார் அல்லது தாமதிக்கிறார்? ஆமென். இதை புரியும்படி சொல், விசுவாச பரீட்சை. தேவன் ஒருவருடைய விஷயத்துல வாக்குத்தத்தை குறித்த காரியத்துல அல்லது செய்ய வேண்டிய காரியத்துல கர்த்தர் கொஞ்சம் டிலே பண்றது போல நமக்கு ஃபீல் ஆகுது. அவர் பொறுமையா இருக்கிறார்னா அது அவர்களுக்கான விசுவாச பரீட்சை. யாரெல்லாம் பரீட்சை எழுதுகிறார்களோ அவங்க தான் பாஸ் பண்ணுவாங்க. ஆமென். கொரோனால பாஸ் ஆனவங்களும் உண்டு. ஆனா விஷயம் என்னன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அடுத்து இனி வரக்கூடிய பரீட்சையில தான் கண்ணெல்லாம் அப்போதான் தெரியும்.
ஆண்டவர் அப்படியெல்லாம் பாஸ் பண்ண விட மாட்டார். அவருக்கு வேறு வழி கிடையாது, நானே வழிங்கிறார். ஆமென். நீங்க பாருங்க, பலமுறை தியானித்த பகுதியானால் இது உங்களுக்கு புரிவதற்காக, இந்த விசுவாச பரீட்சையை சொல்லி புரிய வைப்பதற்காக மார்க் 5வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே ஒரு 12 வயது மகளுடைய தகப்பன் இயேசுவின் இடத்துல வருகிறார். வந்து மிகவும் அவரை வேண்டிக் கொள்ளுகிறார், எங்க வீட்டுக்கு வரணும், என் பிள்ளை மேல கை வைக்கணும், அவ மரணத்துக்கு எதுவான வியாதியா இருக்கிறார். 24வது வசனத்தை வாசிங்க. அவர் அவனோட கூட போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு. இப்போ இயேசு என்ன செய்கிறார்? அந்த தகப்பனோடு கூட போகிறார். எங்க போயிட்டு இருக்கிறார்? எங்க போயிட்டு இருக்கிறார்? வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறார். இப்ப இயேசுக்கு என்னதான் வேலை? இப்போ இயேசுக்கு இப்ப என்னதான் டியூட்டி? வீட்டுக்கு போகணும், சுகம் ஆக்கணும். இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அவர் கூட போறார். இவனுக்கு இப்ப நம்பிக்கை வந்துட்டு, என்ன நம்பிக்கை வந்துட்டு? இயேசு, இயேசு கூட வருவார். கூட வரார். போயிட்டே இருக்கும் போது வழியில 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வரா. அவ வந்து இயேசுவை தொடுறா. தொட்டது அவரிடத்துல ஒரு வல்லமை புறப்பட்டு இவளை தொடுது. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் தெரியாது. அவர் போயிட்டே இருக்கிறார். அவர் எங்க போயிட்டு இருக்கிறார்? வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறார். இப்போ இந்த சம்பவம் நடந்ததும் இயேசு இவளுக்கு சுகம், இந்த 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு சுகம் கொடுக்க போகல, அந்த 12 வயசு குழந்தைக்கு சுகம் கொடுக்கதான் போறார். இப்போ இவர் போற வழியில இவ வந்து தொடரா, தொட்டு சுகம் கிடைக்கிது. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா இயேசு என்ன பண்ணிட்டாருன்னு அங்க நின்னுட்டார். நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு, ஒரு இடத்துல அவர் நிக்கிறார். நின்னுட்டு என்னை தொட்டது யார்? பேதுருலாம் சொல்றாங்க, நிறைய பேர் தொட்டிட்டு இருக்கிறாங்க, போங்க ஆண்டவரே. இல்ல, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. உடனே அவ வரா. இங்க யாருக்கு இப்ப நெஞ்சு அடிச்சிட்டு இருக்கு? 5:30 ட்ரெயினுங்க, வீட்டுல இருந்து 5 மணி கிளம்புறோம். இங்க இருந்து ஒரு புரியும்படி சொல்றேன், இங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கு. டிராபிக் இல்லைன்னா ஒரு 10-15 நிமிஷத்துல போயிடலாம். டிராபிக் இருந்ததுன்னா ஒரு 20-25 நிமிஷம் ஆகும். சரி, 5:30 ட்ரெயின், 5 மணி கிளம்புறோம், பிரச்சனை இல்லை. ஒருத்தங்களை கூப்பிடுறோம், அவங்க வராங்க, காரோ பைக்கோ எடுத்துட்டு வராங்க, கார் எடுத்துட்டு வராங்க, காரில் ஏறணும், பிரச்சனை இல்லை. வண்டி ஸ்டார்ட் ஆகுது, போகுது. அவங்க இப்போ எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க? ரயில்வே ஸ்டேஷன் தான் கூட்டிட்டு போகிறாங்க. நேராக வெட்டூர் நிமிடம் இங்கிருந்து இப்படி மேலே போகும்போது ஒருத்தர் கை கட்டுறாரு. கார் இப்போ ஸ்லோவாகுது. ஆ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. வீட்டிலேருந்து ஏறும்போது நல்ல நம்பிக்கையை, 5 மணிக்கு வீட்டிலேருந்து ஏறியாச்சு, 5:30 என்னாயிரும், நம்ம ட்ரெயினை பிடிச்சிருவோம் நினச்சிட்டு இருக்கும்போது காரு வழியில் நின்று ஒருத்தங்க பேசிகிட்டு இருந்தாங்கன்னா கூட இருக்கிறவங்களுக்கு நெஞ்சு எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் அவங்கள பாராட்டுவாங்களா? அதுக்கப்புறம் அவங்கள எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல? இயேசு கூட போயிட்டே இருக்கிறார், தொட்டு ஒருத்தி சுகம் கிடைக்கிறா, அப்படியே போ நின்று. ஆமாம், யார் அது? அவ வரா. அவ வந்து என்ன சொல்றா? 12 வருஷ சாட்சியை சொல்றா. நீங்க ஆமேன்னு சொல்லுவீங்க, ஆனா அந்த எவருக்கு நெஞ்சு சீக்கிரம் முடியுமா? இல்லைன்னா எப்படி நமக்கு தெரியும்? அநேக வைத்தியர்களால் பாதிக்கப்பட்டது எப்படி தெரியும்? அவ சொன்ன சாட்சியில. இருந்த பணம் எல்லாம் செலவானது எப்படி தெரியும்? அவ சொன்ன சாட்சியில. எல்லா டாக்டருக்கு பேரையும் சொல்லியிருப்பான், எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு பேரையும் சொல்லிட்டு இருப்பா. சாட்சி இழுத்துட்டே போகுது. மற்றவங்க எல்லாம் ஆச்சரியமா கேட்டுட்டு இருந்தாங்க, பரவாயில்ல பிரசங்கட்டையும் போகட்டும், சாட்சி இல்ல. ஆனா யவீருக்கு நெஞ்சு மட்டும். அடுத்த வார்த்தை பாருங்க, இயேசு கூட போனார். அப்படியே போன பிரச்சனை இல்லை, இங்கதான் டிலே ஆகுது. அதனுடைய 35வது வசனம், அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்க, அவர் இப்படி என்ன செஞ்சிட்டு இருக்காராம்? பேசிக் கொண்டிருக்க. அதனுடைய 24வது வசனம், 24, அவர் அவனோட கூட போனார். அவர் அவனோட கூட போனார். கூட போகாம இருந்து பேசாம இருந்து பேசிட்டு இருந்தா கூட இந்த அளவுக்கு ஏமாற்றம் வந்திருக்காது. கூட போனார், போயிட்டே இருந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? பேசிக் கொண்டு அவர் பேசிட்டு இருக்கிறார். பேசிட்டு இருக்கும் போது வீட்டுல இருந்து ஆட்கள் வராங்க. ஆட்கள் வந்து சொன்ன, அவரை நீ தொந்தரவு படுத்தாதீங்க, இப்படிதான் சொல்லுவாங்க.
வாழ்க்கையில கொஞ்சம் டிலே ஆகும் போது சொல்லுவாங்க, இனி காத்திருந்து ஆண்டவரே. ஒருவேளை எவ்வளவு கேட்டிருக்கலாம், ஆண்டவரே நீங்க மட்டும் இங்க நிக்காம, நீங்க மட்டும் என் கூட அப்பவே வந்தீங்கல்ல பேசாம இருந்திருந்தா, நீங்க மட்டும் வழியில பேசாம நேரா போயிருந்தா, ஒரு ஹாய் மட்டும் காட்டிட்டு போயிருந்தா, நான் 5:30 முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் போயிருப்பேனே. இது பேசி பேசி 5:30 பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கார் ரயில்வே ஸ்டேஷன் போவோம், ஆனா ட்ரெயின் வள்ளியூரை தாண்டி போயிட்டு இருக்கும். அப்ப என்ன சொல்ல, கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் நீங்க பேசாம இருந்திருந்தா. இந்த விசுவாச பரீட்சை என்பது நல்ல கவனிங்க, விசுவாச பரீட்சையில் நீங்க அதில் எவ்வளவு தேடி பார்த்தாலும் அந்த தகப்பனுடைய வாயிலிருந்து அடுத்து ஒரு வார்த்தையும் பார்க்க முடியாது, ஒரு வார்த்தையும் பார்க்க முடியாது. ஆரம்பத்தில் என் பிள்ளை அப்படி சொல்லாம இருக்கிறா, அப்படி இருக்கிறா, இப்படி இருக்கிறா. ஆனா இங்க இந்த விசுவாச பரீட்சை என்பது நல்ல கவனிங்க, ஒருவனை பேச்சற்றவனாய் மாற்றுது. பேச்ச இப்போ அவன்கிட்ட உண்மையில வார்த்தையே இல்லை, அவனால் இப்போ ஜெபிக்கவும் முடியலை, அவனால் இப்போ கேட்கவும் முடியலை, அவனால் இப்போ சண்டை போடவும் முடியலை, அப்படியே நிற்கிறான். நல்ல கவனிங்க, இந்த விசுவாச பரீட்சைக்காய் ஸ்தோத்திரம். இந்த விசுவாச பரீட்சையில் அவன் பேச்சற்றவனாய் மாறினான், அவனுக்காக அவர் பேச தொடங்கினார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அவன் பேச்சற்றவனாய் மாறுகிறான், அவர் பேசுகிறார். ஏன்னா வந்தவங்க அவனை பார்த்து சொல்றாங்க. 35வது வசனம், அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலே தன்னுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். அவனை பார்த்து பேசுறாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே, அவன் கேட்ட உடனே இல்ல, இயேசு கேட்ட அப்போ நல்ல கவனிங்க. ஆமென். இந்த விசுவாச பரீட்சையில அவர் எனக்காக நிற்கிறார். நான் கேட்க வேண்டியது அவர் கேட்கிறார், நான் பேச வேண்டியது அவர் பேசுகிறார், நான் செய்ய வேண்டியது அவர் செய்கிறார். இந்த விசுவாச பரீட்சைக்காக ஸ்தோத்திரம். இதுவரை நான் பேசிட்டு இருந்தேன், இதுவரை நான் கேட்டுட்டு இருந்தேன், இதுவரை நான் செஞ்சிட்டு இருந்தேன், ஆனா என் வாழ்க்கையில இந்த தாமதம் வந்ததுனால இப்போ நான் கேட்க வேண்டியது அவர் கேட்கிறார், நான் பேச வேண்டியது அவர் பேசுகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுதுன்னு தெரியல. இப்பொழுது அவர் கூட்டிட்டு போறார், வேற யாருக்கும் யாரையும் ஆண்டவர் அலோவ் பண்ணல, அவர் கூட்டிட்டு போறார். ஹல்லேலூயா. ஆமே. இதுதாங்க இந்த விசுவாச பரீட்சையில் இன்னைக்கு நிக்க வச்சிருக்கிறார். நாம விரும்பி வந்து நிக்கல, கம்பல் பண்ணி இந்த எக்ஸாம் எழுத வைக்கிறார். கம்பல் பண்ணி இல்ல, திடீர்னு நமக்கு நீட்டு வந்ததும் இல்ல, என்ன போராட்டம் பண்ணாலும் மெடிசின் படிக்க விரும்புற பிள்ளைங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ என்ன செஞ்சுதான் ஆகணும், எழுதிதான் ஆகணும். ஐயோ இது இல்லாம என்ன சொன்னாலும், அது இப்ப சட்டமாக்கப்பட்டபடினால சில எக்ஸாம் ஆண்டவர் நம்மளை கம்பல் பண்ணி எழுத வைக்கிறது. ஆமே. நம்மளை பனிஷ் பண்றதுக்கல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வைப்பதற்கு. ஹல்லேலூயா. அவன்கிட்ட பேசுறாங்க, அவர் கேட்கிறார். அவன் பேசல, அவர் பேசுறார். அவன் பாருங்க, அவர் அவனுடனே போனார். இதுதான் ஆரம்பம். நீ கடைசி பார்த்தீங்கன்னா அவர் கூட்டிட்டு போறார், வேற யாரையும் அலோவ் பண்ணல. பேதுரு யோவான் யாக்கோபு வேற யாரையும் தம்மோடு வருவதற்கு இடம் கூடாமல்னா அவர் முழுமையா பொறுப்படுத்திட்டார். அதுதான் பைபிள் சொல்லுது, விசுவாச பரீட்சையானது பொறுமையை கொடுக்குமா. விசுவாச பரீட்சை எதனால வருகிறது, அவருடைய பொறுமையினால. அப்ப விசுவாச பரீட்சை எனக்கு என்ன கொடுக்குது, அவருடைய சுபாவத்தை கொடுக்குது. என் வாழ்க்கையில தாமதத்துக்கு காரணம் என்ன, அவர் பொறுமையா இருக்கிறார். அவர் பொறுமையா இருக்கிறது எனக்கான விசுவாச பரீட்சை. விசுவாச பரீட்சை எனக்கு என்ன கொடுக்கிறது, பொறுமையை கொடுக்கிறது. இந்த பொறுமை யாருடையது, அவருடையது. விசுவாச பரீட்சை எனக்கு அவருடைய சுபாவத்தை கொடுக்கிறது. ஆமென். என்னால வார்த்தையை நிறுத்த முடியவில்லை, வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு காரியம் கூட இதுல சொல்றேன், இந்த விசுவாச பரீட்சையினுடைய கிளைமேக்ஸ் வேற வழி இல்லை, நம்மளை சரண்டர் பண்ணி தான் ஆகணும். என்ன கேட்கணும்னு தெரியல, என்ன பேசணும்னு தெரியல,
ஆபிரகாமுக்கு உண்டான விசுவாச பரீட்சையில பெரிய பரீட்சை என்ன தெரியுமா? பையனை அப்படியே கொண்டு பலிபீடத்தில் வச்சிட்டான், சரண்டர் பண்ணிட்டான். கர்த்தர் ஈசாக்குக்கு பதிலாக வந்தார்ன்றிருக்கும். அந்த ஆட்டுக்கடா ஈசாக்குக்கு பதிலாக, பதிலாக எஸ். நான் கேட்க வேண்டியது அவர் கேட்ட பிரச்சனை சால்வ் ஆயிரும். நான் கேட்டுட்டு இருக்கிறதுனாலதான் பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு. எத்தனை நிந்தைகளை நான் கேட்டேன், இனி அவர் கேட்கட்டும், அவர் கேட்கட்டும், அவர் பதில் சொல்வார். ஆமென். அவர் கேட்பார். ஆமென். இந்த விசுவாச பரீட்சைக்கு நிக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். நடந்து கொண்டு வந்திருந்தவர், அவர் அவனுடனே போனார்னா அவன் கூட்டிட்டு போறான். விசுவாச ஓட்டத்துல நாம் அவரை கூட்டிட்டு போக முடியாது, அவர் நம்மளை கூட்டிட்டு போகணும். நான் அவர் கையை பிடிச்சா எப்ப வேணாலும் இந்த கையை விடுவேன், ஏன்னா இந்த கை பலவீனமான கை. ஆனால் அவர் என் கையை பிடித்தார். ஹல்லேலூயா. அவர் என் கையை பிடித்தார், மகிமையிலே கொண்டு போய் விடுறது வர விடமாட்டார். விசுவாச பரீட்சை. எதற்காக அவர் தாமதிக்கிறார்? மூணாவது ஒரு காரியத்தை சொல்லி செபிக்கிறேன். மத்தேயு 25வது அதிகாரம் 3-5 வரை உள்ள வசனங்களை பார்த்தால் தெரியும், அங்கே 10 பேரில் 5 பேர் எண்ணெய் எடுக்காமல் வருவாங்க. எண்ணெய் எடுக்காமல் வரும்போது மணவாளன் வர தாமதித்தார். அவர் தாமதித்தது இந்த புத்தி இல்லாதவங்களையும் புத்தியுள்ளவங்களாய் மாற்றுவதற்கு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, எண்ணெய் இருக்கிறவங்க தூங்கினதை பார்த்து எண்ணெய் இல்லாதவங்களும் தூங்கிட்டாங்க. வாழ்க்கையில் தேவன் சில காரியங்களை நமக்கு தாமதிக்கும் போது எதற்காக என்றால் நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள. 10 வெள்ளிக்காசில் 1 வெள்ளிக்காசு தொலைந்து போனது. யூத வழக்கத்தின்படி திருமணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 10 வெள்ளிக்காசு திருமணத்தன்று 1 காசும் குறையாமல் அந்த மணவாளன் இடத்துல கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் அந்த மணவாளன் அவளை ஏற்றுக்கொண்டு போவாள். ஆனால் அவளுக்கு கொடுக்கப்பட்ட 10ல் 1 வெள்ளிக்காசு என்ன ஆயிற்று? தொலைந்து போயிற்று. தொலைந்து போனதும் அவள் வேதனைப்பட்டாள். என்ன செய்தால் தெரியுமா? விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கினாள். வீட்டை பெருக்கி சுத்தம் செய்த போது தொலைந்து போனது திரும்ப கிடைத்தது. இதெல்லாம் கொடுக்கப்பட்ட காலத்தில் செய்ததுனால அவள் சந்தோஷப்பட்டாள். மணவாளன் வருவதற்கு முன்னதாகவே, ஆமென், நான் எனக்கு வாழ்க்கையில் தொலைந்ததை நான் எடுத்துக்கொண்டேன். என்ன செஞ்சிருக்கணும்? புத்தியுள்ளவங்க தூங்கினதை மட்டும் பார்த்தாங்க, புத்தியுள்ளவங்கள்ட்ட இருந்த எண்ணெயை பார்க்கல. எண்ணெயை பார்க்கல. ஏ, அவங்கள பாரு, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்க சுகமாக வாழ்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் எல்லாம் நடக்குது. இப்படி தான் பார்க்குறாங்க. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஜபத்தை பார்க்கல, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை பார்க்கல. அந்தரங்கம் வெளியே தெரியாது. வெளியரங்கத்தை பார்த்து மட்டும் மதிப்பிடுகிற கூட்டம், புத்தி இல்லாத கூட்டம். ஆண்டவர் சொல்ல, நீ அடுத்தவன் தூங்குறத பார்க்குறியே, உன் கையில் எண்ணெய் இல்லை பாத்தியா? தாமதிக்கிறதே உனக்காக, தாமதிக்கிறதே உனக்காக. உன் வாழ்க்கையில் இருக்கிற இல்லாமையை பாரு, உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைய பாரு. ஏன் தூங்குனேன்னு கேட்டால், ஏன் அவங்க தூங்கலையா? நீ ஏன் ஜோம் பண்ணல? ஏன் அவங்க ஜோம் பண்ணாங்களா? உன் வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்கு? உன் வாழ்க்கையில் எது தொலைந்திருக்கிறாய்? இந்த கிருபை நாட்களை அவருடைய தாமதம், அவருடைய பொறுமை என்பது உன் மேலே காற்ற இறக்கும். உன் வாழ்க்கையில் நீ தொலைஞ்சிட்ட, சில வெள்ளிக்காசு தொலைஞ்சிட்ட, எண்ணெய் இல்லை உனக்கு, அபிஷேகம் இல்லை. இந்த நாட்களில் நீ காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டாமல், ஆம் இல்லாமல் அபிஷேகம் என்ன இருக்கிறவன் தூங்குறான்னு சொல்லிட்டு நீயும் தூங்குறியா? இல்லை, இல்லை. ஆண்டவர் மணவாளன் வரும்போது அந்த 5 பேர் மேலே கொஞ்சம் கூட இரக்கம் காட்டவில்லை, கொஞ்சம் கூட கனிவு காட்டவில்லை. ஏன்னா காட்ட வேண்டிய இரக்கத்தெல்லாம் இந்த பொறுமையாக இருக்கும்போது காட்டிகிட்டே இருந்தார். ஆனால் இவர்கள் அறியவில்லை. தேவன் எதற்காக தாமதிக்கிறார்? சரி செய்ய, விசுவாச பரீட்சை உண்டாக்க, ஆயத்தமாக்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஆமென். அவருடைய தாமதத்தை குறித்து என்ன தாமதிக்கிறார், ஏன் இப்படி, ஏன், எதனால், என்னைக்கு, எப்பொழுது, இப்படிப்பட்ட கேள்விகளை மாத்திர வைத்து விட்டு சோர்ந்து போய் சுருண்டு விடாமல் கர்த்தர் என்னை சரி பண்ண விரும்புகிறார். என் வாழ்க்கையில் தொலைந்த சில காரியங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் பொறுமையா இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் கொஞ்சம் கூட தாமதிக்க மாட்டாருங்க. அவர் நம்முடைய லைஃப்ல டிலேக்கு காரணமே நாம தான். விசுவாச பரீட்சை.
என் கூட நல்ல வேகமா சில காரியங்கள் வேகமா நடக்கிறது மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல வந்து அப்படியே இருக்கும். ஆனாலும் பாருங்க, அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். என்னுடைய தாமதத்திலும் அவர் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். எனவே என கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், தாமதம் என்ற எண்ணம் வரும்போது புரிந்து கொள்ளுங்கள், அவர் தாமதிக்க மாட்டார். அவர் சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர் நம்புவேன். அப்படி முழங்கா படிடலாமா? இப்ப நீங்க ஆண்டு விட்டு பேச போறீங்க, உங்களுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன சொல்ல போறோம்? நீங்க தாமதிக்கலப்பா, நான் தான் தாமதிக்க பண்றேன், என்ன சரி பண்ணுங்க, என்ன சரி பண்ணுங்க. எனவேதான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் காத்திருக்கிறவர்களை நீங்கள் திடமனதாயிருங்கள், அவர் நீதி உள்ளவர். அவர் உண்மையுள்ளவர். ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுவீங்களா ஆண்டவர்கிட்ட, இருதயத்தை திறந்து? இப்படி நீர் அதை திருத்தி, ஹல்லேலூயா. பல நேரத்தில் நான் உங்களே கேள்வி கேட்டுட்டேன், ஆண்டவரே வாழ்க்கையில் நீர் என தெரிந்து கொண்டிருக்கிறீர் என்பதை நான் இதனால் அறிகிறேன். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது, காத்திருப்பே காத்திருப்பே, கர்த்தர் சொல்லும் வரையும் காத்திருப்பே காத்திருப்பே காத்திருப்பே, அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பே காத்திருப்பே. ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இருக்கிறவர் அல்ல, இனி இது தாமதிப்பது இல்லை, நீர் சொன்னது நிறைவேறும் ஆண்டவரே. ஆனா நான் திருத்த வேண்டி இருக்குப்பா, என் வாழ்க்கையில திருத்த வேண்டிய பகுதிகளை திருத்துங்க. ஆமே. ஒரு நிமிடம் பெரிய கண்களை மூடி ஆண்டவர் கேட்கிறார், இந்த குயவன் செய்ததை நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? செய்யுங்க. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? அப்படி சொல்றவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி விட்டு கொடுங்க. செய்யுங்கப்பா, எப்படி திருத்தணுமோ திருத்துங்கப்பா. நம்ம எஸ் சொல்லாம அவர் வணைய மாட்டார். செய்யுங்கப்பா. ஆண்டவர் கேக்குறா, இந்த குயவன் செய்ததை நான் உங்களுக்கு செய்யக்கூடாதான்னு கேக்குறா. செய்யுங்க ஆண்டவரே. தருகிறேனப்பா, தருகிறேப்பா, விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. எப்படி வணையணுமோ வணையுங்கப்பா. என்னுடைய செயல் நிமித்தம் நீ செய்வேன் என்ற காரியம் செய்யக்கூடாமல் போகக்கூடாதாண்டவரே. என் மேல் நீர் காண்பிக்கிற பொறுமைக்காக ஸ்தோத்திரம். அது நீர் எனக்கு காண்பிக்கிற இரக்கம். இதை அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே, எங்களை மன்னியும். எங்கள் தாமதத்துக்கு காரணம் நீங்க அல்ல, நாங்க.
ஓ இதோ குயவன் கையில களிமண்ணை போல எங்களை தருகிறோம். வணையும் ஆண்டவரே, இந்த குயவன் செய்ததை போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாது. வணங்க ஆண்டவரே. இந்த நாள் எத்தனை பேர் வணைய ஒப்பு கொடுக்கிறீங்க? வணங்கன்னு சொல்லுங்க. வணங்க. எப்படி வணையணுமோ வணங்க. வணங்கப்பா, வணங்க ஆண்டவரே. என் இஷ்டம், என் ஆசை, என் விருப்பம் எல்லாம் தேவ சித்தத்துக்கு மாறான விருப்பங்கள் எல்லாம் இப்பொழுதே கீழே விழுவதாக, கீழே விழுவதாக, கீழே விழுவதாக. அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம். அதுதான் உன்னை கெட்டு போக பண்ணிட்டு இருந்துச்சு. தேவ சித்தத்துக்கு மாறான ஆசைகள் இனி வேண்டாம். எல்லாம் அப்படியே விழட்டும், கீழே விழட்டும். அது வணையும் போது தேவையில்லாததுல விழும், 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 விழட்டும். குயவனுடைய கரம் வணையட்டும், குயவனுடைய கரம் வணையட்டும், வணையட்டும், வணையட்டும். ஷாலா ஹாட்டா ராபா காராபா ரீபாலா ராபா தூடா ராபாலா ரா, வணையட்டும், வணையட்டும் ஆண்டவரே. என்ன வணையங்கப்பா, வணையங்கப்பா. ரீபாலா ஹாட்டா ராபா கபா ராபாலா ரா ரீபாலா ராபா தடா ராபாலா ராபா ஷபாலா ராதா ராபா. வணையங்க ஆண்டவரே, வணையங்க ஆண்டவரே. Thank you, Lord. வணங்க ஆண்டவரே, வணங்க ஆண்டவரே. வணங்க ஆண்டவரே. பேசுங்க ஆண்டவர்கிட்ட, பேசுங்க. ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு போறதுக்கு கூட்டிட்டு வரல, கொண்டு வந்து உட்கார வச்சு வார்த்தையை கேட்க பண்ணிருக்கிறார். வனைய ஒப்பு கொடுத்தவனதான் திருத்துவார், திருத்துகிறவனதான் திருப்தியாக்குவார். ஆண்டவட்ட கத்தணும்னு தோணுச்சுன்னா கத்துங்க, கதறணும்னு தோணுச்சுன்னா கதறுங்க. அவர் வனைய ரெடியா இருக்கிறார். ஆனா கேட்கிற, நான் வனையணுமா கூடாதா? அவர் வணஞ்ச நிறைய காரியங்கள், நிறைய எண்ணங்கள் மாறும், நிறைய விருப்பங்கள் எல்லாம் இல்லாமலே போகும். நிறைய காரியங்கள் வணஞ்சாதான் வாக்கு தத்தம், வணையப்பட்டவனுக்கு தான் வாக்கு தத்தம். நான் கொஞ்ச நேரம் ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். ஆவியானவர் ஏவுகிறார், விட்டு கொடுக்கிறவர்களை வணங்குகிறார். அந்த பரம குயவனுடைய கரம் நீட்டப்படுகிறது. ஆண்டவர் கேட்கிறார், நான் வணையணுமா கூடாதா? நான் வணையணுமா கூடாது? வணங்கப்பா, வணங்கப்பா. என்ன கேட்காதீங்கப்பா, எடுத்து வணங்கப்பா. உங்க கையில தரம்பா, தரம்பா, தரம்பா. கொடுங்க ஆண்டவர்கிட்ட, கொடுங்க, கொடுங்க. ஐயோ நான் கொடுத்தா இது நடக்காம போயிருமோ? சில அற்ப ஆசைகளையும் விருப்பங்களையும் வைத்து வாக்கு தத்தத்துக்கு தூரமாகாதே, வாக்கு தத்தத்துக்கு தூரமாகாதே. Thank you, Father. வணங்க ஆண்டவரே. விட்டு கொடுங்க, விட்டு கொடு. யாரையும் பார்க்காதீங்க, யாரையும். இன்னைக்கு கர்த்தர் என்னோட தான் பேசினார். நிச்சயம் உள்ளவங்க அர்ப்பணிக்காம போகாதீங்க. திருப்தி திருப்தியாக்க விரும்புகிறார், திருப்தி திருப்தியாக்க விரும்புகிறார். சொன்னது நிறைவேறும். தாவீதுக்கு நான் போய் சொல்ல, வாழ்க்கையில் நிறைவேற்றதுக்கு முன்னாடி திருத்தினார். முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது வார்த்தைகளை காத்து நடக்கிறேன். என்ன வணங்கப்பா, உடைத்தீர்,
நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க பாடணும்னு கூட இல்ல, நீங்க விட்டு கொடுங்க. நம்முடைய விருப்பங்களை வச்சு வச்சு கெட்டு போயிட்டு இருக்கிறோம், கெட்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த குயவன் செய்தது போல நான் செய்யணுமா வேண்டாமான்னு கேட்கிறான். செய்யணும்னு சொல்றவங்களுக்கு செய்கிறான். எனக்கு வேற யாரும் ஆண்டவர் விட்டுறாதீங்கப்பா. கிழிச்சு போடுங்கப்பா, உங்க இஷ்டப்படி உங்க சித்தப்படி ஒரு லிஸ்ட் கொண்டு வந்திருக்கிறீங்க, எல்லாம் இது இது கேட்கணும்னு, அதை கிழிச்சு போடுங்க, அவருடைய கரத்துல கொடுங்க. இந்த குயவன் செய்ததை நான் உனக்கு செய்யக்கூடாதான் கேட்கிறான். இதே வார்த்தை திரும்ப திரும்ப வந்து கொண்டு இருக்கிறது. இந்த குயவன் செய்ததை நான் உனக்கு செய்யக்கூடாதா? விட்டுறாதீங்கப்பா. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உங்கரம் என்னை, எனக்கு உங்களை விட்டா வேற யாருண்டு பலப்படுத்துங்க ஆண்டவர், உருவாக்குங்கப்பா, சாட்சியை நிறுத்துங்க. எவிருவே உங்கூட வேகமா நடந்து வந்தது உண்மைதான், இப்போ நிக்கிறாரா? பேசிட்டு தானே இருக்கிறார், திரும்பி போகலையே, திரும்பி போகலையே, செய்ய மாட்டேன் திரும்பி போகலையே. உன் வாழ்க்கையில சில வேகம் குறைந்தது உண்மைதான், ஆனாலும் பேசிட்டு தானே இருக்கிறா, பேசிட்டு தானே இருக்கிறா. திரும்பி போகலையே, அவர் திரும்பி போகல. இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், இந்த காரியங்களை நான் செய்து கைவிடாதிருப்பேன். இந்த காரியங்களை செய்து செய்யணும் நினைச்சத செய்து முடிக்க என்னோடு இருக்கிறா. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. யாராவது ஜெபித்து முடிக்கலாமா?
Worship him, worship him. Worship பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒவ்வொருவரை சாட்சியாய் நிறுத்துவாராக. கர்த்தர் தன்னுடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக. தடைகளை கர்த்தர் மாற்றுவாராக. நிந்தித்தவர்களை கொண்டு சொல்ல வைப்பாராக. சத்துருக்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின பந்தியை கர்த்தர் காண செய்வாராக. காதினால் கேட்டதை கண்களினால் காண செய்வாராக. கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. ஆமென், ஆமென். முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.